ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், எஸ் ஸோ ஸ்பின்னிங் பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு MP-5 வந்திருக்கு. ஸோ இந்த MP-5 எப்படி இருக்குது, எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீ ஸ்பின்னும் அவைலபிளாக இருக்குது, வேறு லெவலில் கண்டிப்பாக. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை இஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 10ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து அவைலபிளாக இருக்க போது, வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேஞ்சு, ரீலோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸாக கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் பெரிய இஷ்யூவாக எனக்கு தெரியல, சரிட்டு. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஈவெண்ட்டை திறக்கும் போது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஒரு ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஈவெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் இதெல்லாம் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்டேட்ஸ்லாம் நம்ம நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் கேம் ப்ளே வீடியோஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள், பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிட்டு, இதை விட்டு வேறு ஏதாவது ஈவெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நோ. ஸோ இன்றைக்கான 10ஆம் தேதி நம்ம ஒரு ஈவெண்ட் வருது அப்படின்னு முன்னே பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ நியூஸில் அந்த ஈவெண்ட் இருக்குது. ஸோ ஃபைட்டர்ஸ் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. சரி ரைட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா இந்த MP-5 சார் வேறு லெவலுக்கு. ஐயா கும்பு அமௌண்ட்டு, என்கிட்ட கும்பு அமௌண்ட் ஆக்சுவலில் இல்லை, நல்ல விஷயம், கும்பு அமௌண்ட் கொடுத்துருக்கானுங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு, மற்றபடி வவுச்சருங்க இதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பின்ல 9 ஸ்பின் பண்ணால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த சூப்பர் ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா 3 ஸ்பின் பண்ணாலே பார்த்தீங்கன்னா இந்த MP-5 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் ஸ்பின்னும் பண்ணலாம், சூப்பர் ஸ்பின்னும் பண்ணலாம். என்ன ப்ரோ சொல்கிற, ரெண்டுமே பண்ணால் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. சொல்கிறேன் என்ன ரெடி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ரீ ஸ்பின் கொடுக்கும்போது இந்த top 3 இருக்கிற ப்ரைஸில் ஏதோ ஒரு ப்ரைஸ் வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் சூப்பர் ஸ்பின் 2 போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 499 இல்லை 699 நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்பின்னை நீங்கள் போட தேவையில்ல. இதே நார்மல் ஸ்பின்ல கீழே கட்டு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மேலே கட்டில் நீங்கள் வந்துட்டு எல்லாமே 9 ஸ்பின் நார்மல் ஸ்பின்னே போட்டுருங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனு. சரி, நம்ம வழக்கம் போல் பண்ணுறதுக்கு தான். ஸோ போயிட்டு எல்லா கன்ஸ்கின்னு அன்னைக்கு பட்டு வந்துடுறீங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கன் ஸ்கின்ஸ் எல்லாம் அன்னைக்கு பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேரக்டரில் கொண்டு போயிட்டு யாரை வைக்க போகிறேன், நம்பால் ப்ரிமிசஸ் தான், ஆல்வேஸ் லக்கி தான் நம்பால். ஸோ கலெக்ஷன்ஸில் போயிட்டு இதெல்லாம் அன்னைக்கு பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால அப்படியே போவோம். பெருசாக ஒன்று இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதுக்கான சிம்பிள் ரீசன் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் டைமண்ட் கொடுங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு விட்டுருக்கானுங்களே, இதை போய் இவளுக்கு உருவாதே நினைக்கிறேன். சரி ரைட்டு. ஸோ இது வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீன் வந்து ஃப்ரீ. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் ஃப்ரீ. ஸோ ஃப்ரீ ஸ்பின்னை போடலாம். ஸோ ஃப்ரீ ஸ்பின்ல என்ன விழுற, கமான் கியூ ஃப்ராக்மெண்ட் விழுந்துருக்கு, இதெல்லாம் எவனுக்கு வேணும். சரி ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃபரில் நார்மல் ஸ்பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நார்மல் ஸ்பின்ல இந்த 3ல டாப்பில் இந்த 3 இருக்கு இல்லையா, ஸோ இந்த 3ல ஒரு பொருள் விழுந்தால் கூட நான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்பின்னு போயிடுவேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். என்ன விழுறேன், ஓ மை காட், வவுச்சர் தான் விழுந்திருக்கு. ஸோ திருப்பி ஒரு நார்மல் ஸ்பின் பண்ணுவோம். ஸோ டோன்ட் ஷோ மீ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. கமான் கொடுக்கடா ஏதாவது, நான் தானே பார்த்தேன் நின்றுச்சு போயிட்டு. ஸோ நான் போயிட்டு ஒரு டைமண்ட் ராயில் வச்சு, வெப்பன் ராயில் வச்சு, எட்டடா இது கோல்ட் ராயில் ஒரு 10 ஸ்பின்னை போட்டுட்டு வரேன். ஓகே போட்டாச்சு. என்ன காலையிலேயே வாய் குழந்து அப்படிதான் யோசிக்கிறியே, தெரியல காலை கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஸோ அதனால் அப்படி இருக்கு. டோன்ட் வரி. ஸோ நம்ம அடுத்த 39 ஸ்பின் வந்து போட்டுருவோம். ஸோ 39 ஸ்பின், கமான் என்ன விழுற, MP-5 மட்டும் கொடுத்துருக்கடா, திரும்பி பார்க்காம ஓடி போயிடுறடா. ஸோ என்ன விழுது, வவுச்சர் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக இதில் வந்து இப்படி தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. நீங்கள் சூப்பர் ஸ்பின் போட்டிங்கன்னா இந்த கீழே கிற பொருளால் வராது, டேரெக்டாக மேலே கிற பொருள் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சூப்பர் ஸ்பின் கூட போடலாம். அப்பா வவுச்சர் இது கொடுத்துருக்கானுங்க. இப்போ நான் 299 சுற்றிட்டு அடுத்த ஸ்பின் எவ்வளோன்னு தெரியல. ஸோ அதனால் இதை நான் சுற்றுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. கும்பையை மட்டும் கிடைக்கட்டுமே. எஸ், ஓ மை காட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 199, அப்புறம் பார்த்தீங்கன்னா 499 இருக்குது. எஸ் 199 ஸ்பின்னை போடுவோம். கும்ஃபு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு, நைஸ். ஆவா இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் சரி கன் ஸ்கின் உங்களுக்கு 199 கொடுப்பாங்க, அப்படின்னா 499 கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா பெருசாக ட்ரிக்ஸ் எல்லாம் போடல. ஸோ உங்ககிட்ட ஃபைனலி கிடச்சிருச்சு. ஸோ MP-5 எப்படி இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு சொல்லுங்கள், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னிங் MP-5 வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கான சிம்பிள் ரீசன் என்னென்னா என்கிட்ட MP-5க்கு லெஜெண்டரி ஸ்கின் நான் இது வரைக்குமே வாங்கலை.
அஃப்கோர்ஸ் நிறைய டைம் வந்துச்சு, பட் ஆனால் நம்ம வந்து பெருசாக வாங்கலை. ஸோ த ரிவார்ட் வில் பி சென்ட் டைரக்ட்லி டு யுவர் வால்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1320 இருந்துச்சு. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 1100 டைமண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவாகும். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா MP5 கன் ஸ்கின்னே இல்லை ப்ரோ அப்படின்றவங்க எடுத்துக்கலாம் கண்டிப்பாக, ஏன்னா இது ஒரு லெஜெண்டரி. எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்போம். ஸோ அந்த எமௌண்ட் என்கிட்ட ஆக்சுவலாக கும்ஃபு எமௌண்ட்டும் இல்லை என்கிட்ட, அது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக. எதுக்காக போய் ஸ்டோரில் வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கும்ஃபு எமௌண்ட்டு கூட வாங்காமல் வச்சுருந்தேன். நல்ல வேலை ஈவெண்ட்டில் விட்டானுங்க. சரி வால்ட்டில் போய் என்ன கொடுத்தானுங்க, கிரேட்ஸ் தான் கொடுத்துருக்கானுங்க. சரி வெப்பன்ஸா இல்லை கலெக்ஷன்ஸில் போயிட்டு முதல்ல கும்பு எமௌண்ட்டை பார்த்துருவோம். கும்பு ஆக்சுவலாக இந்த எமௌண்ட் நிறைய ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வெப் ஈவெண்ட்ஸில் வந்துச்சு, பட் நம்ம பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலை. ஸோ எதை தூக்கலாம் எதை தூக்கலாம், ஏ ஏ ஏ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பு எமௌண்ட். ஸோ இந்த எமௌண்ட் ஸ்டோரில் இருக்குது ஆக்சுவலாக, பட் ஆனால் இருந்தாலும் நம்ம வாங்கலை. சரி வெப்பன்ஸில் போய் கன் ஸ்கின் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சரி ரைட்டு. ஸோ எஸ்எம்ஜி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, எஸ்எம்ஜியில் இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின கன் ஸ்கின். ஸோ டபுள் டேமேஜு, சிங்கிள் ரேஞ்சு, ரீலோட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸு, பட் ஆனால் வெறித்தனமான கன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட டபுள் டேமேஜ் கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் இருக்குது, சிங்கிள் ரேஞ்ச் மைனஸு, இதில் வந்து டேமேஜும் ப்ளஸ்ஸு ரேஞ்சும் ப்ளஸ்ஸு ரீலோட் ஸ்பீட் மைனஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ப்ளஸ் ரேஞ்சு ப்ளஸ் மூவ்மெண்ட் ஸ்பீட் மைனஸு. சிமிலர் கன் தான், ஒரு டேமேஜ்க்காக நீங்கள் வந்துட்டு கன்னு மாற்றணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு ஈவெண்ட்டுக்காக எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சும்மா சுற்றி காட்டுறதுக்காக போட்டேன். ஸோ கன்னி ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்னு சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எம் கேமர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரோட அஃபீஷியல் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வே பண்ணுறது, கேம்ஸ் விளாட்றது, அது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் 10 ரூபீஸ் கூட பார்த்தீங்கன்னா ரெடீம் கூட எடுத்து ப்ளே ஸ்டோரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஒரு கோட் ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ அந்த கோடையை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 250 காயின்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த காயின்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு சர்வே டாஸ்க்லாம் முடிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து 1000 காயின்ஸ் கொடுத்துருவாங்க. சும்மா ஒரு ஹாஃப் அன் அவர் 1 ஹவர் குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 ரூபீஸ் ரெடீம் கொடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நான் என்ன கொஞ்சம் சேர்த்து எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் 50 ரூபீஸ் ரெடீம் கூட எடுத்துக்கலாம், இல்லை 100 ரூபீஸ் அவர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா டேரெக்டாக ஃப்ரீ ஃபயரில் கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் கூட பார்த்தீங்கன்னா அதில் தான் ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த ஈவெண்ட் வரதுக்கு ஒரு 7 டேஸ் இருக்கும். 7 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் 700 டைமண்ட்ஸ் வரைக்கும் சேர்த்துலாம். ஈஸியான அப்ளிகேஷனை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது அஃபீஷியல் கூகுள் ப்ளே ஸ்டோரோட அப்ளிகேஷன், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். சரி கைஸ், ஸோ இந்த MP5 கேம் ப்ளே வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன், அப்டேட்ஸ், வீடியோஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மீட் பண்ணுறேன் கைஸ். அண்ட்